மண்சரிவு அபாயத்தினால் அம்பகமுக மஸ்கெலிய சாமிமலை சின்ன சூரியகந்த தோட்ட லயன் குடியிருப்பில் வசித்து வந்த 8 குடும்பங்கள் உடனடியாக இடம்பெயர்ந்துள்ளனர். இடம்பெயர்ந்தவர்களில் 7 சிறுவர்கள், 21 பெண்கள் உள்ளிட்ட 30 பேர் உறவினர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த மண்சரிவு அபாயம் தொடர்பில் நுரலிய மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக மஸ்கெலிய போலீசார் தெரிவித்துள்ளனர். மண்சரிவு அபாயத்தினால் இடம்பெயர்ந்துள்ள தமக்கு பாதுகாப்பான இடம் ஒன்றை தெரிவு செய்து வீடுகளை நிர்மாணித்து கொடுக்குமாறு பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு நேற்று முதல் 4 மணி முதல்ல இப்படி ஒரு மழை மண் வந்துச்சு. அந்த மலையில் வந்து நாங்கள் பாதிக்கப்பட்டுட்டோம். இப்படி நீரடி விழுந்து பாதிக்கப்பட்டுச்சு. அதுக்கு சின்ன கொடிங்க ஸ்கூல் கொடிங்கெல்லாம் அந்த ரோட்டில் தான் வருவாங்க. அவங்க கண்டு தான் எங்களுக்கு சொன்னாங்க, இப்படி வந்து இப்படி நீ சரியான மாதிரி வெள்ளம் போகுது, யாரும் பார்க்கல அப்படின்னு. அப்போ அந்த நாங்கள் எல்லாம் வெளியில் போய் பார்த்தோம், இந்த மாதிரி பெரிய வெள்ளம் எங்களுக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து மேனேஜர் கொடுத்த வரைக்கும் மேனேஜர் சொன்னாங்க எங்களுக்கு இந்த இடத்துல இருக்க வேணாம்னா இருக்க வேணான்னு சொன்னாங்க. ஆனால் இருக்கிறதுக்கான இடம் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. இப்போ நாங்கள் இதில் தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இப்போ சொந்தக்காரங்க வீட்டுங்களில் அங்கங்கே தான் இருக்கிறோம். நேற்று ஒரு 4 மணி இருக்கும், நான் வீட்டில் திறந்தேன். எனக்கு வந்து பிள்ளைகள் வந்து சொன்னிச்சு இந்த மாதிரி மண் சரி ஒன்று ஏற்பட்டுருக்குன்னு. இப்போ நான் வெளியே வந்து பார்த்தேன், வெளியே வந்து பார்த்தேன் அந்த நமக்கு வீட்டுக்கு பணியே பள்ளத்தில் மண் சரி ஒன்று ஏற்பட்டுருது. அதுக்கு பிற்பாடு நான் ஜிஎஸ்க்கு சொல்லி மேனேஜருக்கு சொல்லி அடுத்த கட்ட வேலையை ஏவிட்டு வேலையை நான் கொஞ்சம் ஆரம்பித்து எல்லாம் தெரிஞ்சதெல்லாம் ஏவிட்டு வேலையை செஞ்சுக்கிருந்தேன். அதுக்கு பிற்பாடு அவங்க எல்லாம் வந்து சொன்னாங்க. அப்புறம் அங்கே தங்க சொல்லி சொன்னாங்க, இங்கே தங்க. அப்போ கடைசியில் சொன்னாங்க இந்த இங்கேயே இருந்து இருங்க, நாளைக்கு வந்து உங்களுக்கு எல்லாம் முடிச்சு தர முடிச்சு சொல்லியிருக்காங்க. இதுவரை நேரத்தில் நாங்கள் இன்னும் வந்து பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை வச்சுட்டு இதுலேயே தான் இருக்கோம். இன்னும் இதுக்கான முடிவு ஒன்றுமே இன்னும் ஒன்றும் நடக்கலை. நாங்கள் எல்லாமே அலட்டியில் தான் இருக்கோம். ரவையில் எதுவும் நடக்குதான்னு தெரியாது. அதனால் நீங்கள் மஸ்கெலிய போலீஸ்லேருந்து தூரமாக எல்லாமே வந்து பார்த்துட்டு போயிட்டு இன்னும் எங்களுக்கு ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை.